ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இது மெயினாக வந்து எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிற ஒரு மேடையாக பார்க்குறேன். இந்த 2 வருஷம் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அதை கொடுத்துருக்கணும்னு தேவையே இல்லை. பட் ஒரு படம் ரிலீஸ் இல்லை, ஒரு பயங்கர டிலே, பட் உங்கள் அன்பும் ஆதரவும் இந்த 2 வருஷத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. எல்லா வாரமும் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் என்னை பற்றி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இன்றைக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மேடையை வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்பயுமே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் மார்க்கெட் ராஜா பற்றி சொல்லலாம். இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ ஒரு ஃபேமிலியோடு பார்த்தா எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி அதில் ஹியூமர் இருக்குது. த்ரூ அவுட் த மூவி ஹியூமர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அப்புறம் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பர் மசாலா படம், ப்ராப்பர் எல்லாமே கலந்த ஒரு என்டர்டெய்னர். ஸோ 2 hours ஃபேமிலியோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற படம். அண்ட் ஃபேண்டசி இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த மூவி. அண்ட் சரண் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். இது ஒரு சரண் சார் பண்ண படத்துலேயே இது ஒரு டோட்டல் ஒரு டிஃப்ரெண்டான மூவியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு பயந்தாங்கோலி ஒரு ஆளுக்குள்ளால் வந்துட்டு ஒரு திமிரான ஒரு பேய் உள்ளே போகும். ஸோ அது என்ன பண்ணுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே டோட்டலாக வேறு. ஸோ ஒரு டான் சிட்டியை ஆட்டி படிச்சுட்டு இருக்க ஒரு டான், யாரை பார்த்தும் பயப்படாத ஒரு டான், போலீஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வைப்பார், அமைச்சரை பார்த்து பயப்பட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிக்கான ஒரு எக்ஸென்ட்ரிக் டான். ஸோ அவனுக்குள்ளால் ஒரு கோலையான ஒரு பேய் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு மார்க்கெட் ராஜா. ஸோ கதையை சொல்கிறதுக்கு நாங்கள் பயப்படல, அதான் தைரியமாக சொல்கிறோம். பட் அது ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ அது தான் அந்த படத்தில் வந்து மெயின் திங். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் லைட்மேன், அப்புறம் ஃபோட்டோ ஃபிளட்லேருந்து ப்ரொடக்ஷன், அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் டீம் அண்ட் மியூசிக், அப்புறம் கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ சில டைம் செட்டில் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும், யாருக்காக இவங்க எல்லாருமே இப்படி உழைக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே நமக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. பயங்கர ஒரு டெடிக்கேட்டட் இண்டஸ்ட்ரி, வேறு எந்த இடத்துலையும் இப்படி இருப்பாங்களாம் தெரியாது. பட் சினிமாவில் தான் வந்து அவங்களோட 100% வந்து த்ரூ அவுட் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே இந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக உழைச்சதற்கு. அண்ட் என்னோட ப்ரொடியூசர் மோகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்குமே வந்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு ஒரு தடவை கூட அவர் முகம் சுழிச்சதே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து படம் நிப்பாட்டுற மாதிரி வந்ததும் கிடையாது, அவர் வச்சுக்கிட்டதுமே கிடையாது. கரெக்டாக படத்தோட ஃப்ளோ எதுவாக இருந்தாலும் போயிட்டே தான் இருந்திருக்கு. சொன்ன அன்னைக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் இந்த டைமில் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். 2 படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, மார்க்கெட் ராஜா அண்ட் ராஜபீமா. 2 படமுமே ஒரு டெபியூ ஹீரோ வச்சு பண்ணுற படம் மாதிரி பண்ணல. நல்ல குவாலிட்டியாக இதை நம்ம எந்த பட்ஜெட்டில் எடுத்தால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசராக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரிலீஸ் வர டைமில் தான் எப்பயுமே எல்லா படத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அதை பார்த்து ஒரு பர்சன் கூட அவர் பயப்படவே இல்லை. இப்போ வரைக்குமே வந்துட்டு அது பாட்டுக்கு ரிலீஸ் பாட்டுக்கு நடக்கும், நம்ம ரிலீஸ் பண்ணோம், நம்ம எடுத்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு தைரியமாக போயிட்டுருக்காரு. அதுக்கேற்று ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குது. யூகே, யூரோப், யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அப்புறம் கேரளாவில் நல்ல பெரிய ஹெவி தியேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் கர்நாடகா ரிலீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சி தான் சார் காரணம். தேங்க்யூ ஸோ மச் சைமன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஹீரோக்கு என்றைக்குமே முக்கியம் வந்து சாங்ஸ். ஸோ அது வந்து ஹீரோவோட ஒரு கேரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்த்ததுக்கும், டப்பிங்கில் படம் பார்த்ததுக்கும், ப்ரிவியூவில் படம் பார்த்ததுக்கும் அப்படியே ஒரு 2 levels நீங்கள் அப்படியே எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் யுவர் RR, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எடிட்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். மோகன் சார் தேங்க்யூ, அண்ட் கு கார்த்திக் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். நல்ல சாங்ஸ், 2 songs கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் காவ்யா, யூ பீன் அ அமேசிங் கோ ஆர்டிஸ்ட். காவ்யா பற்றி சொல்லணும், ஏன்னா இது வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு பாம்பேலேருந்து வர ஹீரோயின்ஸ் வந்து நம்ம எப்பயுமே ஒரு இது இருக்கும், பயங்கரமாக சீன் போடுவாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்க மாட்டாங்கன்னு இருக்கும். பட் காவ்யா இஸ் அமேசிங் கோ ஸ்டார். ரொம்ப ஃப்ளெக்சிபிள், நல்ல ஒரு அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து நல்லா பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டு ரொம்ப ஒரு
கம்ஃபர்டபுளாக அடுத்த கோ ஆர்டிஸ்ட்க்கும் இருக்கிற ஒரு கோ ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் லைக் தட். அண்ட் விஹான், யா, ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நாங்கள் படத்தில் வச்சுருக்கோம். ஸோ விஹான், ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு கேரியர் இருக்கும் இதுக்கப்புறம். அண்ட் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இந்த மூவி. ராதிகா மேம் வந்துட்டு இந்த படத்தில் என்னுடைய அம்மாவை பண்ணியிருக்காங்க, லேடி டான் சுந்தரி பாயா பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் என் படத்தில் பண்ணணும்னு அக்செப்ட் பண்ணது வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் பண்ணணும், அவங்க அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு அந்த ஒரு மோதி விளையாடுற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் என் கேரக்டர். ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அது அவங்க அக்செப்ட் பண்ணி என்னை அது பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவே இருக்குது இந்த படத்தில். நாசர் சார் இருக்காங்க, ஹரீஷ் பெரி இருக்காங்க, அப்புறம் பிரதீப் ராவத் சார் இருக்காரு, சாம் சார் இருக்காரு, அப்புறம் ஆதித்யா மேனன் இருக்காரு. ஸோ ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ எதுவுமே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. த்ரூ அவுட் த மூவி எல்லாமே ஜாலியாக ஒவ்வொருத்தர் வந்துட்டு போவாங்க. பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோட சுரேஷ் சந்திரா சார், என்னோட பியோரோ சார், ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிக் பாஸ் முடிச்சு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெரிய சப்போர்ட், என்னோட கைட், என்னோட அப்பா ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சந்திரா சார் ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு காட் ஃபாதர் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் தி ப்ரெசன்ட் மீடியா. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை, நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்ஸ் லாட். டு பிகின் வித், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அ பிக் தேங்க்ஸ் டு மோகன் சார் அண்ட் அ வெரி பிக் தேங்க்ஸ் டு சரண் சார். பிகாஸ் ஆஃப் தெம் ஐ அம் ஹியர் ஸ்டாண்டிங் டுடே. மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஃபர்ஸ்ட் டெபியூ, தமிழ் டெபியூ, ஹேஸ் பின் எக்ஸ்டாட்டிக். ஐ மீன், தேர் இசன்ட் எனி திங் ஐ குட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் மோர். My experience has been brilliant on set, off set, with each and everybody of our team. A very, very big thank you for to my team, because they always made me so comfortable, and if there was any problem, it was quickly solved, and anything that I wanted was always taken care of, and I was treated like a child, which I'm really, really thankful. Thank you. Little bit about Mohan sir. Mohan sir is a really fun guy. I know he comes out as like a very strict person, but he's actually super fun. And he's always been very entertaining, and he's always come on set and supported us in each and every way. So thank you, Mohan sir, for that. Sharan sir, thank you. He's precisely the main reason I'm here, because for me as an actress, director plays a very, very important role. Sharan sir has always exceeded my expectations towards a director and how a director should be and the kind of a director I always wanted. So thank you, Sharan sir. And a little bit about Arav. Arav is the best co-actor I've worked with so far, because he's very supportive, kind and helpful. Like, he's always helped me if there's anything I needed or any confusion that I had regarding the script or my dialogues. He was always there to like help me out. So thank you. And he's very, very good as an actor, and I'm just waiting, instead of me telling y'all, I'm just waiting that y'all can see it on screen very soon. Simon sir has done a brilliant job. Like, he's done so good. And I just want you all to see and experience instead of me telling you all these things, because they're true. And thank you for a brilliant, brilliant team. I want to thank all the technicians and all my ADs who've always been on spot for me. My team, my hair and makeup team. A very big thank you for all of y'all to be a part of our celebration. And Market Raja is something that Tamil cinema has been waiting for, something that we are coming with, and it's super exciting. I'm sure you all are gonna love it. So thank you.